நகையை அடகு வைக்க போறீங்களா? நிறைய ஜுவல்ஸ், அதுக்கு கொஞ்சம் காசு. அதுக்கு வட்டி கட்டி கட்டி. எதுக்கு? ஆர்டிகா கோல்ட் கம்பெனில பெஸ்ட் ரேட்க்கு வித்துறங்க. ஒரே நிமிஷத்துல பணமா வாங்கிக்கோங்க. ஸ்மார்ட்டா யோசிங்க. இனிமே நோ வட்டி. ஆர்டிகா கோல்ட் கம்பெனி. கால் 880-300-300. கடந்த 2-4 முன்பு பாரதிய ஜனதா கட்சியினுடைய சிறுபான்மை அணி தலைவர் ஜே சி தரன் மற்றும் ஓபிசி அணியின் மாநில பொதுச் செயலாளர் சூர்யா சிவா இவர்களுக்கு இடையிலான தொலைபேசி உரையாடலானது புதுவெளியில் வெளியாகி பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது. உடனடியாக கட்சியின் தலைமைக்கு இது கவனத்திற்கு செல்ல கட்சி உடனடியாக இருவரையும் ஒழுங்குமுறை நடவடிக்கைக்கு வந்து உத்தரவிட்டிருந்தார். அதாவது ஒழுங்குமுறை நடவடிக்கையின் தலைவராக இருக்கக்கூடிய சபாபதி தலைமையில ஒரு குழு அமைத்து அவர்கள் இருவருக்கும் இன்று திருப்பூரில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி அலுவலகத்தில் இன்று விசாரணையானது நடைபெற்றது. இந்த விசாரணை முடிந்த பின்னர் இருவரும் செயலா சந்தித்தனர். சந்திப்பானது நடைபெற்ற முடிந்த பிறகு தற்பொழுது பாஜகனுடைய மாநில அண்ணாமலை தற்போது அறிக்கையினை வெளியிட்டிருக்கார். இந்த அறிக்கையில் பெண்களுக்கு பொது மேடையில் கொச்சைப்படுத்துபவர்கள், ஆபாச காணொலியில் காட்சி அளித்தவர்கள், பெண்கள் தடைக்குறைவாக தொலைபேசியில் பேசியவர்கள், கட்சி கூட்டத்தில் பெண்களிடம் தவறாக நடந்து கொண்டார், பெற்றோரும் கூடுதலாக தீவிர முன்னேற்றக்காக செயல்பட கொண்டிருக்கிறது. மேலும் இந்த கட்சியின் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பெயருக்கு நற்பெயர் ஏற்படுத்திய காரணத்திற்காக திருச்சி சூர்யா அவர்களை 6 காலத்திற்கு கட்சியிலிருந்து அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் நீக்கப்படுகிறதாக ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். மேலும் கட்சியின் ஒரு தொண்டனாக கட்சியின் வளர்ச்சிக்கு அவர் பணியாற்றலாம் என இந்த அறிவிப்பு அறிக்கையில் தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.